வாக்யஜ்ஞேன கல்பதாம். மன்மநாபவமத்பக்தஹ மத்யாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே ப்ரதிஜானே ப்ரியோசி மே. ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் பார்த்துருக்கோம். 9வது அத்தியாயத்தில் கடைசியில் பார்த்துருக்கோம், 11வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். அங்கேயும் இருக்குது, மன்மநாபவ மத்பக்தோ மத்யாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணா அப்படி சொல்லி 9வது அத்தியாயத்தில் கடைசியில் இருக்குது. மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணா 34வது ஸ்லோகம். அங்கேயும் மன்மநாபவம் இருக்குது. அதுக்கப்புறம் 11வது கடைசியில் மத்கர்ம கிருத்து மத்பரமஹா மத்பக்த சங்கவர்ஜிதா நிர்வைர சர்வபூதேஷு எஸ்ஸ மாமேதி பாண்டவ. 12வது அத்தியாயத்திலையும் மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேசய நிவசிஷ்யசி மையேவ அதவூர்த்வம் ந சம்சய. மையா வேஷ்ய மனோ ஏ மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஹ தே மே யுக்த தமாமதாஹ. எல்லா இடங்கள்லையும் நீங்கள் இதை பார்க்கலாம். பல இடங்களில் பகவான் இதை உபதேசம் பண்ணியிருக்கார். இப்போ இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, மன்மநாபவ மத்பக்தோபவ மத்யாஜீபவ மாம் நமஸ்குரு மாம் ஏவ ஏஷ்யசி தே சத்யம் பிரதிஜானே மே பிரியா அசி. அர்ஜுனா மே பிரியா அசி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அகங்காரத்தனம் நாசமாக போவேன்னார் பாருங்க. உடனே அதை மாற்றிடணும், சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி ஆகிடும். நீ முதல்ல சொன்னதை நான் நம்புறதா, ரெண்டாவது சொன்னதை நம்புறதா கேட்பாங்க வீட்லேருந்து. அப்படி ஆகிடும், கொஞ்ச நேரம் கழித்து பசிக்கும், ஐ லவ் யூம்பான். முதல்ல என்னென்ன ஏதோ பிரச்சனை வந்திருக்கும், சண்டையெல்லாம் போட்டிருப்பான், அது கொஞ்சம் தெரியாது. அது 9 மணிக்கு, இது 12:30 மணிக்கு மாறியிருக்கும். போயிட்டு போகிறது பரவாயில்ல, நீ டோன்ட் மிஸ்டேக் மீ அப்படின்னு ஆரம்பித்து கொஞ்சம் இங்கிலீஷில் அதுக்கு இதெல்லாம் கலந்து கிளந்து எப்படியா சொல்லி சமாதானமாக போனால் தான் வீடு உருப்பிடும். சண்டையே போட்டுருந்தா 24 மணி நேரமும். இங்கே குரு சிஷ்யன், குருவுக்கு அதிகாரம் இருக்குது சிஷ்யனை வந்து கட்டுப்படுது சொல்கிறதுக்கு. அதே சமயம் சிஷ்யன்கிட்ட பிரியம் இருக்கிறதுனால தானே. இல்லை, குருவுக்கு லக்ஷணம் சொன்னார் ஆதிசங்கரர். என்ன லக்ஷணம்னா, எப்படி சொல்லி என்ன விஷயம் தெரியும், அது எப்படி சொல்லித்தரணும்னு தெரியும். சிஷ்யன் நல்லா இருக்கணுங்கிறது தான் குருவுக்கு லட்சியம். வேறு லட்சியம் இருக்க முடியாது. சிஷ்யன் நல்லா இருக்கணுங்கிற ஒரு லட்சியத்தை தவிர வேறு என்ன லட்சியம் இருக்க முடியும். அதிகத தத்துவா சிஷ்யஹிதாய உத்யத சததம் யஹா பவதி சஹா ஏவ குரு. கோ குரு, குரு என்பவர் யார்? தத்துவத்தை நன்கு அறிந்தவர், அந்த தத்துவத்தை சிஷ்யனுக்கு சந்தோஷமாக கற்றுக் கொடுப்பவர், எப்படியாவது சீடன் உய்வு பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்பவர், அவர்தான் குரு. அதெல்லாம் என்ன சொல்கிறார், எனக்கு ரொம்ப பிடித்தவன் நீன்னார் முதல்ல. திருடம் இஷ்டா ஆசின்னார். இப்போ என்ன சொல்கிறார், மே பிரியா ஆசி. திரும்ப திரும்ப சொல்கிறார் பார்த்தீங்களா. இப்போ அவன் கூல் டவுன் ஆகணும். என்ன இவ்வளவு தூரமாக நான் 1 வருஷமாக இருக்கேன், நான் மாப்பிள்ளை வேறு, கொஞ்சமாவது மரியாதை வேண்டாம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா அவனே ரொம்ப கெஞ்சின்னு இருக்கான் விஸ்வரூபத்தில். சகேதி மத்வா பிரசபம் எதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் சொல்கிறான் அர்ஜுனன். நான் உன்னை நண்பன் நினச்சி எல்லாருக்கு முன்னாடி வாடா போடான்லாம் பேசியிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, சில தனியாக இருக்கிற போதும் உன்னை ரொம்ப பரிகாசம் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோ. பிரிய பிரியா யார்ஹசி சோ தேவ சோடும். அதெல்லாம் அப்பா மாதிரி மனைவி மாதிரி எல்லாம் நீ வந்து எப்படியாவது நீ என்னை மன்னிச்சுக்கோ. தத்க்ஷாமையே அவற்றைக்கு மன்னிப்பு கேட்குறேன்ருக்கான். அதனால் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம். அதனால தான் என்னது, நான் மாவித்விஷாவகை வேதம் சொல்லிது. குருவை ஒரு நாளும் துவேஷம், ரெண்டு பேருக்கும் சிஷ்யம் பேர்லேயும் குருவுக்கு துவேஷம் வந்துடக்கூடாது.
குரு சிஷ்யனுக்கும் குரு பேரில் துவேஷம் வரக்கூடாது. மா வித்விஷா வகை இல்லை மே பிரியா அசி. ஆஹா மன்மனாபவ, என் மனசில் மன்மனாபவங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் மச்சித்தோ பவன்னு போட்டார். மச்சித்தோ பவ மத் பக்தோ பவ அப்படின்னா என்னையே பூஜை பண்ணு, அதாவது வாழ்க்கையில் இறைவனையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும். இறைவன் சொன்னால் ஞாபகம் வச்சுக்கோ, இன்பமே வடிவான அன்பே உருவான அமைதியே வடிவான இறைவன், அவரையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும். ஞாபகம் வச்சுங்க, இறைவன் வேறு அன்பு வேறு அல்ல, இறைவன் வேறு இன்பம் வேறு அல்ல, இறைவன் வேறு இறைவனுடைய அன்பு வேறு அல்ல. அன்பே இறைவன், அன்பே சிவம், இன்பமே இறைவன், அதே மாதிரி அமைதியே ஆண்டவன். ஆண்டவன் வேறு அமைதி வேறு கிடையாது. சூடாக இருப்பதே நெருப்புங்கிற மாதிரி, சூடாக இருப்பதே ஒளி பொருந்தியோடு இருப்பதே நெருப்புன்னு சொல்கிற மாதிரி, அது வேறு தனியாக பிரிக்க முடியாது. ஆக அப்பேற்பட்ட இறைவனையே தியானம் செய்ய வேண்டும், அவரையே பூஜிக்க வேண்டும். மத் பக்தோ பவ, இறைவனை உருவமாக வழிபட வேண்டுமா அல்லது விஸ்வரூபமாக வழிபட வேண்டுமா அல்லது என்னவாக வழிபடுறதுன்னா அருவமாக உணர வேண்டுமா, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல சிம்பிளாக தான் புரிஞ்சுக்கணும், ஒன்று ஏக்கரூபம் இல்லாட்டி விஸ்வரூபம். மத்யாஜீபவ, என் பொருட்டு பூஜை பண்ணு, என்னிடத்தில் என்னையே குறிக்கோளாகக் கொள், என்னிடத்திலேயே அன்பை செலுத்து, அந்த அன்பை வளர்ப்பதற்காக வழிபாடுகளை செய்து கொண்டே இரு, அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே என்றபடி பூஜை பண்ண பண்ண அன்பு வளரும், அன்பு விருத்தியாகும். அதனால் என்ன, நமஸ்காரம் பண்ணு, நிறைய நமஸ்காரம் பண்ணு பகவானுக்கு, மாம் நமஸ்குரு. அதனால் நல்லா உடம்பை வணங்கு, உடம்பை இறைவனை வணங்கினியானா என்னது என்ன பண்ணும்னா இன்பங்கள் உன்னை வணங்கும்னா. இப்படி பாருங்கோ, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, அதாவது இறைவனை வணங்குகின்றவனை இன்பப் பொருள்கள் வணங்குகின்றன அப்படிங்கிறது. இறைவனை எவன் வணங்குகின்றானோ அவனை இன்பங்கள் வந்து வணங்குகின்றன. தன்னமயித்யுபாசீத நம்யந்தே அஸ்மை காமாக, அஸ்மை காமாக நம்யந்தே. நான் இறைவனை இன்பமே வடிவான இறைவனை வணங்கினால் எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான இன்பப் பொருள்களும் அது மட்டுமல்ல இன்பமும் என்னை சார்ந்திருக்கும். நம்யந்த் அஸ்மை காமாக நம்யந்தே, இவனை இன்பப் பொருள்கள் வணங்குகின்றன சார்ந்திருக்கின்றன, வேண்டியவாறு கிடைக்கின்றனன்னு அர்த்தம். அதில் நமஸ்காரம் பண்ணு, அப்படி பண்ணினா என்ன கிடைக்கும் சுவாமின்னா, மாம் மாம் ஏஷு மாமேவ ஏஷ்யசி, என்னையே அடைவாய் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்பமே ஆவாய், அன்பே ஆவாய், அமைதியே ஆவாய், அமைதியே வடிவமாகி விடுவாய், என்னையே அடைவாய், அன்பே ஆவா அன்பாகவே ஆகிவிடுவாய், அமைதியாகவே ஆகிவிடுவாய், இன்பமாகவே ஆகிவிடுவாய். இறைவனை வழிபடுபவன் இறைவனாகிறான், பிரம்மவேத பிரம்மைவ பவதி, மெய்ப்பொருளை உணர்பவன் தன்னையே மெய்ப்பொருளாக உணர்கிறான். ஆகையினால் மாமேவ ஏஷ்யசி, நிஜமாவா அப்படின்னா தே சத்தியம் பிரதிஜானேங்கிறார் பகவான். சொன்னால் இப்படி இல்லாமல் சொல்லணும், பகவான் சொல்கிறதெல்லாம் உண்மைதானே, அவரே இதை சொல்கிறார், நான் சத்தியமாக சொல்கிறேங்கிறார். தே சத்தியம் பிரதிஜானே, நான் பிரதிஜை பண்ணுறேன், சத்தியம் பிரதிஜை பண்ணுறேன். ஏற்கனவே அங்கே சொன்னார், கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி, அங்கே 9வது அத்தியாயத்தில் சொன்னார், நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல், என் பக்தன் அழிஞ்சு போகமாட்டான் அப்படின்னார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தே சத்தியம் பிரதிஜானே, நான் உனக்கு சத்தியம் சொல்கிறேன், சத்திய பிரதிஜா சத்தியாம் பிரதிஜாம் கரோமிங்கிறார், உறுதியாக சொல்கிறேன், இந்த உண்மையை நான் உறுதியாக சொல்கிறேன், நிச்சயம்
யார் என்னையே குறிக்கோளாக கொண்டு என்னிடத்தில் அன்பு செலுத்தி என் பொருட்டு வழிபாடுகளை செய்து என்னை வணங்குகிறானோ அவன் என்னையே அடைவான். இது உறுதி. சத்தியம் பிரதிஜானே, நான் இந்த சத்திய பிரதிஜையை செய்கிறேன். ராமர் சொன்னார், எல்லாருக்கும் நான் அபயம் கொடுக்குறேன்னர். வனத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கெல்லாம் நான் வந்து அபயம் கொடுக்க போகிறேன், ராட்சசர்களால் எந்த துன்பமும் வரக்கூடாது. ஏதத் மம விரதம்னர், அபய விரதம்னர் ராமச்சந்திரமூர்த்தி. அது மாதிரி எதனால் இப்படிலாம் நான் உறுதியாக பேசுகிறேன்னு தெரியுமா? நீன்னு இல்லை, அர்ஜுனன் மாத்திரம் இல்லை, சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பகவானுடைய குழந்தைகள், அனைவரும் அன்புக்குரியவர்கள். ஆஹ, மே பிரியா அசி. இப்போ படிக்கிற நம்ம எல்லோரும் அதுதானே, நம்மளை பார்த்து தான் பகவான் சொல்கிறார் மே பிரியா அசி. கீதையை கற்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் என்னது, என் அன்பை தெரிவிக்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். வருதிஜானே பிரியோசிமே. ஆஹ, ஏவம் பகவதா சத்திய பிரதிஜத்வம் புத்வா பகவத் பக்தேஹ அவசியம் பாவி மோக்ஷபலம் அவதாரிய பகவத் சரணைக பாராயணோ பவேத் இதி வாக்கியார்த்தா. சங்கராச்சாரியர் ரொம்ப ரசிக்கிறார் அதை. இவ்வாறு பகவானுடைய அந்த சத்திய பிரதிஜையை அறிந்து, பகவானுடைய அந்த உறுதிமொழியை உணர்ந்து, பகவானிடத்தில் பக்தி அவசியம் செய்ய வேண்டும், அது மோக்ஷத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்து, எல்லோரும் இறைவனை சார்ந்திருப்பதையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்பது இந்த சொற்றொடரின் பொருள். இது வாக்கியார்த்தா. வாக்கியம்னா சொற்றொடர் தமிழில், சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸோட மீனிங் இதுதான் அப்படிங்கிறார். இது வாக்கியார்த்தா. ஆக பதார்த்தம் சொல்லி வாக்கியார்த்தம் சொல்கிறார். மன்மனாபவங்கிறது பதார்த்தம், அப்புறம் ஹோல் இதை சொல்கிற போது அதுக்கு பேர் வாக்கியார்த்தம்னு பேர். இந்த ஹோல் ஸ்லோகத்தோட சென்டென்ஸ் மீனிங் என்னன்னு கேட்டால் இதுதான் அப்படிங்கிறார். இனி அடுத்த ஸ்லோகத்துக்கு முகவுரை. கர்மயோக நிஷ்டாயாக பரமரகசியம் ஈஸ்வர சரணதாம் உபசம்ஹிருத்ய அத இதானீம் கர்மயோக நிஷ்டாபலம் சம்யக் தரிசனம் சர்வ வேதாந்த விஹிதம் வக்தவ்யமிதி ஆஹ. கர்மயோக நிஷ்டையினுடைய பரமரகசியம் என்ன அப்படின்னா, ஈஸ்வர சரணதாம், கடவுளை சார்ந்திருப்பது தான் கர்மயோக நிஷ்டையினுடைய பலன். துவைத சாஸ்திரம், இறைவனை சார்ந்திருப்பவனுக்குத்தான் இறைவனை தன் சொரூபம் என்று உணர முடியும் என்பது கருத்து. எல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். கர்மயோக நிஷ்டாயாக பரமரகசியம், பரமரகசியம் என்னது, ஈஸ்வர சரணதாம், ஈஸ்வரனை சார்ந்திருப்பது என்ற விஷயத்தை நிறைவு செய்து, அத இப்பொழுது, அத மேலும் பிறகு இப்பொழுது கர்மயோக நிஷ்டாபலம். கர்மயோக நிஷ்டாயாக பரமரகசியம் ஈஸ்வர சரணதாம். இப்போ கர்மயோக நிஷ்டாபலம், கர்மயோக நிஷ்டையினுடைய பலன் என்ன? சிரவண மரண நிதித்தியாசனத்தினுடைய பலன் சம்யக் தரிசனம், தெளிந்த பார்வை, அது உள்ளம் உள்ளது உணருதல், உள்ளம் உள்ளதை உணருதல், ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின், அந்த அர்த்தத்தை சொல்கிறேன். அது சர்வ வேதாந்த விகிதம், எல்லா வேதாந்த சாஸ்திரங்களாலும் விதிக்கப்பட்டது, அதை சொல்ல வேண்டும், அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக இப்பொழுது உபதேசத்தை தொடங்குகிறார். என்ன ஸ்லோகம்? ஆக இதுதான் பகவத்கீதையினுடைய உபசம்ஹார ஸ்லோகம். ரெண்டாவது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட உபதேசமானது இந்த ஸ்லோகத்தோடு நிறைவு பெறப்போகிறது.